ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து டே ஒன். நாங்கள் வந்து ரீச் ஆயாச்சு. எங்கன்னா மூணாரில் பிராக்னல் ஃபாரஸ்ட். ஸோ இப்போ வந்து ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி தான் இருக்குது ரிசப்ஷன். மகா குளிக்க வேற போகலாம். அதான் இந்த குளிரில் மகா எப்போ ஸ்விம்மிங் பூலில் ஜம்ப் பண்ணலான்னு ரெடியாக இருக்கா. ரூமுக்கு போனதுக்கப்புறம் மஹி குட்டி வந்து சூட்கேஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கா. கார்ல இருந்து லாங் டிராவல், பயங்கர லாங்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால குட்டீஸ் எல்லாம் கார்ல இருந்து இறங்கணும்னு பயங்கர குஷியா இருக்காங்க. ஹெர்பல் ட்ரிங்க். மைஹி மலை தூத்துகா. என்னம்மா என்ன பண்ணு? சார் இப்போ ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். வா அம்மாடி. ஓகே, நாங்கள் ஸ்டே பண்ண போகிற காட்டேஜ். ஸோ செட்டில் ஆனவொன்னு ரூம் டூர் கொடுக்குறேன் உங்களுக்கு. வந்து இந்த குட்டீஸ் வந்து ரூமை கலைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூம் டூர் கொடுத்துட்றேன். இது பிராக்னல் ஃபாரஸ்ட்டில். ஸோ என்ட்ரு ஆனவொடனே இங்கே ஒரு டேபிள் இருக்குது உங்கள் லக்கேஜ் ஷூஸ் எல்லாம் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வார்ட்ரோப், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அங்கே ரெஸ்ட் ரூம் மகா யூஸ் பண்ணிகிட்ருக்கா. இங்கே வந்து பெட்டு. ஸோ இது கிங் பெட். அப்புறம் அவங்க அழகாட்டு இந்த டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க டவல் வச்சு. அப்புறம் அங்கே ஒரு சீட்டிங், ஒரு லேப்டாப் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் ஏரியா. இங்கே ஒரு சீட்டிங் ஏரியா. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி. ஸோ செம்ம வியூவாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பர் வியூ. ஸோ இங்கே வந்து ரெண்டு சேர் குட் போட்டிருக்காங்க. பால்கனிலேருந்து சூப்பர் வியூ, ஃபாரஸ்ட்டை பார்த்த மாதிரி. இப்போ ரெஸ்ட் ரூம் வந்து மகா வந்தாச்சு. ரெஸ்ட் ரூம் வந்து க்ளீன் ஆட்டு, சிம்பிள் ஆட்டு, மிரர், வாஷ் பேசின், க்ளோசட், அப்புறம் ஒரு ஷவர் ஏரியா. ஓகே, அப்புறம் ரெஸ்ட் ரூம்லேருந்தும் வியூ இருக்குது உங்களுக்கு குளிக்கும் போது வியூ. ஓகே, ஃபாரஸ்ட் வியூ. ஸோ நாங்கள் வந்து எந்த ட்ரிப்புமே பிளான் பண்ணல. ஆனால் வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டு எங்களுக்கு ஒரு ட்ரீம் கேச்சர் அண்ட் பிராக்னல் ஃபாரஸ்ட் ரெசார்ட்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எங்களை வந்து கூப்பிட்ருந்தாங்க. அதனால ஒரு டக்குன்னு ஒரு 4-5 days கேப்பில் ஒரு 2 days ட்ரிப் பிளான் பண்ணோம் மூணாருக்கு. ஸோ இப்போ தான் வந்து ரீச் ஆகிருக்கோம். ரெசார்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு. வந்து நான் இப்போ வந்து ரெசார்ட்டில் வந்து ரீச் ஆனது அண்ட் ஃபுல்லாகிட்டு இந்த ரெசார்ட்டை பற்றி நான் உங்களுக்கு வந்து அப்படியே வ்ளாக் எடுக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து ரீச் ஆகியிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்க போகிறோம். நீங்கள் வந்து வ்ளாகை வந்து பாருங்கள். ஸோ நான் வளர்றேன்ல, வளர்றேன்ல. ஓகே, நீங்கள் வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் அரைவ் ஆனதுலேருந்து எடுத்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் போடுறேன். நீங்கள் அப்படி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அப்படியே கண்டினியூஸாக உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீ காக்கத்தை சாப்பிடியா? ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்னதில் எல்லாத்தையும் குலைச்சாச்சு. ஓகே, நல்லாயிருக்கா மகி? இந்த ரூம் நல்லாயிருக்கா? ஆ, உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்காம்மா? ஓ, எல்லாருக்கும் அப்போ ஹாய் சொல்லி. டேடி பார்க்கணுமா? ஏன் மகி ஹாய் சொல்லிடுச்சு எல்லாம் எல்லாருக்கும். ஃப்ளைங் கிஸ் கொடுத்துரு.
ஹாய் செல்லு. ஹாய். குட் கேர்ள். ஆமாம், சீனரி ஃபோட்டோ. வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஸோ லஞ்ச் வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். அதனால தான் மெனு பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு ஆர்டர் பண்ணோம். ஸோ ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அது சும்மா இமேஜ் தாண்டா போட்டிருக்காங்க. ஓகே, நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்டு வந்தோன்னே காணிக்கிறேன். மஹி குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, எங்க அத்தைகிட்ட பேசிட்டு இருக்கா. இங்க பாருங்க. ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிப்பிக்கலான கேரளா லஞ்ச் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ இது வந்து மசாலா ஃப்ரைட் ஃபிஷ், அப்புறம் ஃபிஷ் மசாலா, மட்டா ரைஸு. இது வந்து நாடன் சிக்கன் ரோஸ்ட். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ பசியில் இருக்கும். காலையில் 9:00 சாப்பிட்டது, இப்போ ஆல்ரெடி 5:00 ஆகிடுச்சு. ஸோ இதை டேஸ்ட் பார்த்துட்டு ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபுட்டு ஃபுல்லாமே திருப்தியாக சாப்பிட்டோம். ஃபிஷ் மசாலா வந்து சான்ஸே கிடையாது, செம்மையாக இருந்துச்சு. அந்த காரம் புளிப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரை வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாடன் சிக்கன் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்ல மசாலாலாம் நல்லா குக் ஆகி வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபிஷ் மசாலா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இவ்வளோ நேரம் வந்து ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருந்து, ஆனால் பார்த்தா அது மழை இல்லை. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில். அதுக்கப்புறம் இங்கேருந்து இது வித்தியாச வித்தியாசமாட்டு சவுண்டு அதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. பேர்ட்ஸோட சத்தம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மூணார், ஆக்சுவலி மூணார் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட். அவங்க சதீஷ் ஏற்கனவே வந்திருக்கான், நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மூணார் வர்றது. ஸோ இன்ன ஒரு மரம் இருக்குது பாருங்கள். இந்த மரத்தில் வந்து கொஞ்சம் காயெல்லாம் இருக்குது. அது என்னென்னா பேஷன் ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் அந்த கலரில் ஒரு ஃப்ரூட் எல்லோ கலரில் ஒன்று இருக்குது. நைட்டு வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு ரெசார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வேண்டி கிளம்புறோம். ஸோ மகா குட்டி ரெடி ஆகிட்டா. மஹியை பாருங்கள், மஹி வந்து புலிக்குட்டி. மஹி டைகர் எப்படி கத்தும்? டைகர் எப்படி கத்தும்? விழுந்துடாது பூனை குட்டியா. அப்பா எங்கே போனா மஹி? அப்பா எங்கே போனா? ஸோ நைட்டு பயங்கர கூலாக இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த வேலை அதான் ரெஸ்டாரண்ட். நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே வந்து மார்னிங் வந்து நல்லா காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நைட் வியூ நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அங்கே ரூமா? ஓகே ஓகே. செஸ்ஸு, கேரம் போர்டு இருக்குது. மகா என்ன விளையாட போகிற? உனக்கு செஸ் விளையாட தெரியுங்களா? உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்களா? இனிமே இவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்காந்து விளையாடுறத பாருங்க. மக்கி உட்காந்துருக்குது. இங்கே வந்து ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே எப்படி போனால் ரெஸ்டாரண்ட்.
அம்மா நின்றுட்டே விளையாடுவேன், நீ யாரையும் உட்காந்துக்கோ. ஸோ நாங்கள் இப்போ கேரம் விளையாட போகிறோம். சும்மா குமிச்சு போடு. அடிக்கவா? ஃபர்ஸ்ட் நீ அடி. ஆமா அடி அடி. மஹி கையை எடுத்துக்கோ, நீ கையெடு, மஹி கையெடு. அவ்வளோ பேர் அடி அடி அடி, ஒழுங்க அடி. இப்படி என்ன பேரு? இப்படி. சரி நான் அடிக்கிறேன் மதா. அம்மா அடிக்கிறேன், அப்புறம் நீ ஃபாலோ பண்ண. நான் எல்லாரும் நீ இப்படியா அடிப்ப? நான் இப்படியா கடிப்பேன் தெரியுமா? கையெடு. அங்க பேர் இதுலாம் வச்சுக்கலாம், ஆட முடியுமா? ஏய் நாங்க ஜெயிச்சிட்டோம். மஹி அடி. அடிக்குது பேர் மஹி. கையை எடுத்துக்கோ மஹி, கையை எடுத்துக்கோ. அப்பா அடிக்கட்டுண்டி. போங்காட்டம் கோங்காட்டம். சரி போமா. இப்போ டின்னருக்கு வந்து இந்த குட்டீஸ் என்ன வேணும்டி? சரி பசங்களுக்கு வந்து சாண்ட்விச்சும் பக்கோடா, அதுக்கப்புறம் இது வந்து வெஜிடபிள் கிறிஸ்பி வெஜிடபிள், அப்புறம் சூப் அதுக்குள்ளே இருக்குது, ஸ்வீட் கார்ன் சூப்பு. ஸோ இதை வந்து இப்போ மஹாக்கும் மஹிக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து சூப் குடிக்க போகிறோம். மார்னிங் வந்து இந்த இடம் இப்படி தான் இருக்குது. ஸோ கிளி சவுண்டு, குருவி சவுண்டு, கிளி சவுண்டுலாம் தெரியல, நிறைய பேர்ட் சவுண்டு, ரொம்ப இன்வைட்டிங்காக இருக்கு. ஸோ இப்போ மார்னிங் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போக போகிறோம். ஸோ ட்ரெக்கிங் போகும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். குட்டி ரெடி ஆகியாச்சு. மஹிகாணி மகா குட்டிக்கு தலையை போனி டெயில் போட்டேன், இனி இது பின்னி மட்டும் விடணும். வத்திரும் பின்னும் பின்னி கீழே ஒரு பேண்ட் போடணும். லாங் ஹேர் ஆயாச்சு. ஸோ மகாக்கும் ஹேர் கட் தேவை இருக்குது. போன வாட்டி பண்ணது அவளுக்கும் ஹேர் கட் ஒழுங்காக பண்ணல, முடியும் வளர்ந்துடுச்சு, அவளுக்கும் பண்ணணும். ஸோ மகாவையும் ரெடி பண்ணிட்டு காணிக்கிறேன். ஆ சரி. ஸோ மகா ரெடி, மஹி காணி, மஹி ரெடி. இப்போ நான் ரெடியாக போகிறேன், சதீஷ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம், என்னோடய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த பிங்க் எடுத்தேன்ல, அதுதான் போட்டிருக்கேன். ஸோ இனி தலையை கட்டணும், தலையில் முடியை கட்டணும், அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான் ட்ரெக்கிங்க்கு. ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இந்த குட்டீஸ் எல்லாம் கிளப்பி எழுப்பி கிளப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்கு இடையில் போதும் போதும் ஆயிரும். மஹாக்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, நான் அந்த ஒரு ஷாப்பிங் ஹாலில் காணிச்சேன்ல, அந்த லயன் கிங் ஹக்குனா மட்டாட்டா. இட் மீன்ஸ் ரைட். ஸோ சதீஷோட அவுட்ஃபிட் ஆஃப் த டே. குட்டி போட்டிருக்கு. ஸோ மகா மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மஹி வந்து பரண்டி விட்டுட்டான், வளையல் வச்சு கீச்சிட்டா. ஸோ நாங்கள் ரெஸ்டாரண்டில் உட்காந்துருக்கோம் இங்கே. ஸோ இதுதான் வியூ. என்னடா மகா, நல்லா இருக்கா? அவள் தோசை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இங்கே நான் தோசை சட்னி, இது ஒரு கிரேவி அண்ட் சாம்பார். நல்லாக்கா அம்மா போட்டு போட்டு நீ தோசையை சாப்பிடு. ஸோ இது வந்து மசாலா ஆம்லெட். ஆ ஒரு கையை வச்சுட்டு தடவுது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஹாஃப் ஆம்லெட் வேணுமா?
எதுடா அப்பா சும்மா பார்த்து போ பார்த்து போ என்ன இந்த சைட் வா இங்க வா தள்ளி வா ஸோ இதுதான் வந்து பிராக்னல் ஃபாரஸ்டோட சரவுண்டிங் ரிசப்ஷன் அங் இது ரிசப்ஷன் இது இது வந்து சுற்றி இருக்கக்கூடிய கார்டன் மஹி இங்கே ஒரு குட்டி பூச்சியை பார்த்துட்டாங்க குட்டி பூச்சி இல்லைம்மா பெரிய அது என்னதுமா மஹி அது என்னது இங்கே பாரு அம்மா அப்பா சொல்லு என்னது அது பூச்சியா காப்பாத்தான் கால் சைஸ் அங்க பெரு கடவுளே எலிக்குட்டி எந்தி பாத்துடா அதான் ஷூ போட்டுட்டு வந்துருக்க வேண்டியது இப்போ ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம் வந்து மிக்கவரை வீடு இருக்குது ஆமாம் மிக்கவரை வாட்டர் மிக்ஸ் ஹெர்பல் சம்திங் So when you taste this water, you can get more, I mean, more freshness to the body. Okay, okay. So again, take here. So அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வாட்டர்ல வந்து யூகாலிப்டஸ் வந்து மிக்ஸ் ஆகி வருது மிக்ஸ் ஆகி வருது கையில கையில இருக்கு perfect road there. Okay. You can walk there on the way. You can see some different come areas. Okay. Okay. So you come to for evening time for drinking water, for shelter purpose. They will come to opposite. Sure. Go there, we show you there. Okay. Okay. Now let's keep walking now. Okay. Human body. I mean domestic animals. We are. This is eucalyptus. Come on. Okay. லீவ்ஸில் வந்து சாஃப்ட் ஆயில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஹார்ட் ஆயில் ஸோ இது வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு சாஃப்ட் ஆயில் வந்து நம்ம குடிக்கலாம் Okay. As well, this is known as eucalyptus. Eucalyptus. It's a really scientific name in botanical, really known as from English. Okay. Eucalyptus. Okay. So, just... Here I park. Slip it over. Okay. Hmm. Here you go. Ah, Appa. Appa, Akka, this is going to come. Okay. Here you go. Here you go. இந்த டாப் சைடு மவுண்ட் இருக்கிறது வந்து உப்பளா மவுண்டே ஓகே அந்த சைடு அங்கே அங்கே போய் பார்த்துக்கலாம் எலிஃபண்ட் வரும் இடமா இருக்குங்க இந்த ஃப்ரீஸ் வாட்டர் ஃப்ரீஸ் வாட்டர் ஃப்ரோசன் இது டுயிங் தி விண்டர் டைம் இட் வில் பி மோர் ஃப்ரோசன் லைக் ஐ லுக்ஸ் லைக் ஐசி ஓ டோட்டல் ஐசி ஓகே சரி 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 சோ விண்டர் டைம்ல இது வந்து அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிடும்னு சொல்றாங்க டாப் சைடு வந்து கம் யூ கேன் சீ தி வாட்டர் டாப் சைடு வி கம் டு பி ஃப்ரோசன் தி ஃப்ரோஸ்ட் ஒன் கம் அவுட் slowly like a ice cube ice cube madri winter time varuma now looks like now it's I think going to be autumn season okay
Honestly, now so we can see now, touch the water, please. How is it? Now sun is came out. No problem, water will be 24 hours. It will be cold one. Is it drinking water? It's a drinking water. Drinking water. Pure water. Top side water. Okay. So this complete eucalyptus estate. Angiya paporo. Ama. Apart from that, there is the trekking. Under gone, paranga. Angga erundu. Ama adukku munadi illa. Hala idhar solla na. அதே மாதிரி ஸ்கூல் அங்கேயே இருக்கு ஸ்கூல். ஸோ வந்து இது இது வந்து ஷேட் கிளைமேட், அது வந்து சன்லைட். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு லீவ்ஸ் எல்லாம். ஸோ நாங்கள் எங்க நின்றுட்டு இருக்கோம் பாருங்க. அதுலயே நான் போட்டிருக்க செருப்பு பார்த்தீங்களா? இந்த செருப்பை போட்டுட்டு யாரும் ட்ரெக்கிங் பண்ணிருக்க மாட்டாங்க. இருக்கும். That's beans. Coffee beans, beans, coffee beans. Coffee beans. Thank you very much. Coffee beans? What do you mean? No. Green argum. So first green argum. Adukapra? Red argum. Red argum. Last face is high. Okay. Na keela irukku parunga. Na ivlo naal chedi mari mela kaikku nanache. So yeah, you can taste and after you can say your opinion about this one. So pure organic cardamom. Pure organic cardamom. Nalla vasana. So yaarukkalam theriyalayo paathukonga. Keela dhaan varudhu cardamom. Kuda happa kaidla kudunga. Amma. Inga edhula nadandittu irukkonu paathinga cardamom estate. Valiyaatta. Elaka estate. Indiga ekasila. Fulla suttilum adha. 20 acres. Plantation. Down side also. Bitter orange. Bitter, tiny orange or small orange. இங்க பாருங்க, இந்த வழியா தான் போயிட்டு இருக்கோம். மேல ஆஃப் ரோடுக்கு வந்துட்டோம். இங்க இருந்தா ஏறி வந்திருக்கோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. Down side you could see. So இப்ப 2200. So மேல ஏறி இப்போ நாங்க வந்து ஆஃப் ரோட்ல கீழே போறதுக்கு வேண்டி போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, என்னால் சுத்தமாக நம்ப முடியல. என்னோட வாழ்க்கையிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சீரியஸாக இது வந்து என்ன சொல்ல, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் எங்களுக்கு வந்து ட்ரெக்கிங் இருக்குன்னு தெரியாது. இல்லைன்னா ஷூவாவது எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஷூ போடாமல் என் செருப்பை போட்டுட்டு நம்ம மலை ஏறினது எனக்கு அவார்டு தான் கொடுக்கணும். ஸோ மகா ஏறினதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் உண்மையிலே ரொம்ப என்ன சொல்ல, ஒரு அட்வென்ச்சரஸ் ஆனது. ஸோ எங்களுக்கு அந்த பியர் கிரில்ஸ் எல்லாம் போவாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஃபீலு. ஓகே, இதுதான் யூகாலிப்டஸ் பிளான்டேஷன் மேலே. ஸோ இதுக்கு மேலே போகணுமான்னு கேட்டாங்க. சத்தியமாக வேண்டான்னு சொல்லிட்டோம். இங்கேருந்து நாங்கள் ஒரு 1 kilometer கூட நடக்கலாம். ஆனால் 1 hour தாண்டியாச்சு. ஸோ இதுக்கு மேலே ஏறணும் அப்படின்னா 1 hour ஆயிருமா. அங்கே தான் வந்து 2800 அபோவ் சீ லெவல், டாப் சைட் ஆஃப் மூணார். ஓகே, நம்மளுக்கு அது வேண்டாம், நம்ம இப்படி போயிடுவோம். வேண்டாம்மா போம்மா நீ. அம்மா அங்கே போகக்கூடாது, அது கஷ்டம். அதுக்கப்புறம் நமக்கு கீழே வர கஷ்டம். சரியா, நீ இவ்வளோ எந்துவாக இருப்பேன்னு நான் நினைக்கல. யூகாலிப்டஸ். ஓகே அம்மு வா, நம்ம அப்படியே அந்த சைட் போனோம்னா ரோடு வந்துடும். வா. Bracknell Forest. Black Bracknell Forest.
ஃபாரஸ்டோட யூகாலிப்டஸ் பிளான்டேஷன் இதான். இந்த காத்துலயே அப்படியே ஒரு வாசனை தா. அப்ப சும்மா நடந்துப்போம். இங்க பாருங்க குச்சி எல்லாம் வந்திருக்காங்க. தொடர்ந்து ஒரு ஒரு டூ வீக்ஸ் வந்தா போதுங்க, அப்படியே நம்ம சிக்கன் இழைச்சிடலாம். ட்ரீ ஹவுஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரீ இதுதான், ஆக்ஸ் ட்ரீ. ஸோ இந்த வேலை இப்போ வந்துட்டோம். இப்போ இங்க ரோடு வந்துடுச்சு. அங்க பாருங்க ஒரு பாண்டு அழகா இருக்கு. ஆமா ப்ளூ, அது செம்பருத்தி இல்ல, அது வேற ஏதோ ஒரு பூ. ஃபுல்லா அந்த பூ தான் இருக்கு. வயலட். மெல்ல மகா தான் ட்ரெக்கிங் செம்மையா பண்றான். அடுத்த மகா குட்டி நீ தான் சூப்பரா ட்ரெக்கிங் பண்ணுற. அசால்ட் அப்படி கேஷுவலா அப்படி நடந்து போறது பாருங்க. மஸ்குட்டி மஸ்குட்டி பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கணும். இலைய சாப்பிட்டே இருக்கு பாரு. என்னாச்சு அவ என்னமோ மழை ஏறிட்டு வந்த மாதிரி சீன போடாத பாருங்க. எல்லாருக்கும் இடுப்புலயும் இருந்துட்டு அழகா இருக்கானோ. ட்ரை பண்ணும்போது ரெசார்ட் சென்டர் இதுல வந்து ஒரு பாண்ட். ஸோ இதுதான் பிராக்னல் ஃபார் ரெசார்ட் இருக்குல்ல, ஃபாரஸ்ட் ரெசார்ட்டோட வியூ, ஃப்ரண்ட் வியூ. இங்கே பாருங்க எல்லாமே நாங்கள் பேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ செகண்ட் ரெசார்ட்டுக்கு போக போகிறோம், ட்ரீம் கேச்சர். பிராக்னல் ஃபாரஸ்ட் ரெசார்ட் வந்து என்ன வேணும். ஸோ பிராக்னல் ஃபாரஸ்ட்டில் எங்களோட ஒன் டே ஸ்டே முடிஞ்சிச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, ட்ரெக்கிங் போனோம். அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அட்வென்ச்சரஸான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து மலையில், இந்த மலையில் தான் ஏறணும் நாங்கள். ஸோ மலையிலலாம் ஏறுறதுல எனக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சதீஷ் வந்து சபரிமலை போகிறதுனால அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு இது ரொம்ப புதுசு. ஸோ எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ரெசார்ட் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ நாங்கள் செகண்ட் ரெசார்ட் போக போகிறோம், ட்ரீம் கேச்சர் மூணார். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு ப்ளாக் எடுக்கிறேன்.